கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்தையும் ஆள்பவர் இயேசு. ஒன்று குறிப்பேடு 29:12. செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. பிரியமானவர்களே, நாம் போட்டியும் பொறாமையும் நிறைந்த உலகில் வாழ்ந்து வருகிறோம். இந்த உலக வாழ்க்கையில் பற்பல மனிதர்கள் உங்களை தாழ்த்திவிட தள்ளிவிட முயற்சிக்கலாம். சாத்தானும் உங்கள் வாழ்வில் பல குறைவுகளை கொண்டு வந்து உங்களை வேதனைப்படுத்தலாம். ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள். இறைவன் உங்களை ஆளுகிறவர் மட்டுமல்ல, உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு ஆற்றல் அளிப்பவரும் அவரே. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவரையே நம்பியிரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆம், நாம் நம் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டால் அவரே நம் சார்பாக நின்று நமக்காக செயல்படுவார், நமக்காக யுத்தம் செய்வார். நம் குடும்ப சூழ்நிலை, கடன் பாரம், வியாதி, வறுமை, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த மனிதரையும் நோக்கி பார்க்காதீர்கள். இறைவனை மட்டுமே நம்புங்கள். அவரிடமே அனைத்தையும் கூறுங்கள். எந்த ஒரு மனிதரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் அவர் கையிலே உள்ளன. நம்மை உருவாக்குபவர் அவரே. நமக்கு ஆற்றல் அளிப்பவரும் அவரே. நம்மை தாங்குகிறவரும் அவரே. எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தப்புவிப்பவரும் அவரே. ஆகவே எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவரே அனைத்திலும் நமக்கு ஜெயம் தருவார். அன்பு இறைவா, பாதுகாப்பற்ற இந்த உலகில் திக்கற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அனைத்தையும் ஆளும் கடவுளாகிய நீரே என் சூழ்நிலையை பொறுப்படுத்து என்னை ஆசீர்வதியும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.